மாதிரி தான் நடத்தணும். உன்னுடைய வேலை என்ன? ஏர் விழுறதோ, பனைமரம் ஏறுறதோ, கயிறு தெரிக்கிறதோ, நெசவு தொழிலோ எதுவுமே கிடையாது. மனப்பாடம் பண்ணி 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 ஞாபகம் வச்சுக்கணும், அதுதான் உன்னுடைய வேலை. வேதங்கள் எல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கணும். இப்போ மனப்பாடம் பண்ணணுனாக்கா ஒரு ரிக்கு வேதத்தில் மட்டுமே 10,028 சூக்தங்கள் இருக்கு. அந்த சூக்தங்களை கரெக்டாக உச்சரிப்போடு ஏற்ற இறக்கங்களோடு மனப்பாடம் பண்ணணும்னா 12 வருஷம் ஆகும். அப்புறம் அது யஜுர்வேதம், அப்புறம் சாம வேதம், அப்புறம் அதர்மன வேதம், அப்புறம் உபாங்கம், அப்புறம் அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய தனுர்வேதம். இது தனியாக ஒருத்தன் படிக்கணும்னாக்கா 70 வருஷம் வரைக்கும் முடிஞ்சிடும். அப்படி ஒருத்தன் படித்து ஆகணும். அப்போ எல்லா பிராமணனும் படிப்பாங்கன்னா கிடையாது. ஒரு குடும்பத்துக்கு ஒன்று கொடுத்துறாங்க, யஜுர்வேதின்ற ஒரு ஆளுங்க. அப்போ நீங்கள் குடும்பம், உங்களுடைய வகையறாக்கள் எல்லாமே யஜுர்வேதத்தை மட்டும் ஞாபகம் வச்சா போதும், ஏன்னா உங்கள் வாழ்க்கையில் அவ்வளோ தானே இருக்குது. அப்போ இன்னொருத்தர் சாமவேதி, அப்புறம் சாமா அப்படின்னு ஒரு பேர், எல்லாத்துலேயும் அவர் வந்து சாமான்னு போட்டுவார். மூணு வேதங்களும் தெரிஞ்சவங்க இருப்பாங்க, த்ரிவேதி, ரெண்டு வேதம் தெரிஞ்ச துவேதி, ஒரு வேதம் மட்டும் தெரிஞ்சவனே ஏக வேதின்னு சொல்ல முடியாது. அது எந்த வேதனா அந்த ரிக் அப்படின்னு சொல்லணும், அவங்க சொல்லலாம் ரித்விக் அப்படின்னு சொல்லலாம். ரித்விக்குகள் யாருன்னா இந்த அந்த ஒரு குறிப்பிட்ட வேகத்தில். ஆனால் எல்லாத்தையுமே படித்தவங்க இருப்பாங்க, அவங்க கணபாடின்னு பேர். கணபாடிகளுக்கு வந்து எல்லா வேதங்களும் தெரிஞ்சிருக்கணும். அப்போ அவருக்கு என்ன வேலை? அவருக்கு காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் இதை தான் செய்யணும், ஓயாமல் பண்ணணும். அப்போ அவருக்கு சாப்பிட்றதுக்கு வேலை. இதை செய்வதனால் நீங்கள் வந்து கோயில் சம்பந்தமானது, அப்புறம் எல்லா விதமான சடங்குகளையும் எப்படி செய்யணும், நாள் குறித்து கொடுப்பது, நாள் குறித்து கொடுப்பதெல்லாம் அவங்களுடைய வேலை தான். அவங்களுக்கு தான் தெரியும் இன்றைக்கி என்ன லக்னம், இப்போ என்ன லக்னம், காலையில் கிழக்கில் என்ன ராசி உதிக்குதுன்னு நமக்கு தெரியுமா? நான் கம்ப்யூட்டர் போட்டு பார்க்கலாம். ஆனால் அவர் வந்து கால்குலேட் போட்டு சொல்லுவார். இந்த ஒரு டியூட்டி அவர் வச்சுருக்கிறார், தேவையா இல்லையா ஒரு நாட்டுக்கு? இதெல்லாம் எந்த காரியமும் செய்யணும்னா என்ன நடந்ததுன்னு தெரியணும்ல, எந்த நாளில் நடந்தது, எப்போ இவருக்கு ஆட்சி முடியுது, என்றைக்கு இவருக்கு டியூட்டி முடியுதுன்னு போது அவரை தான் போய் கேட்கணும். இப்படிப்பட்டவர் செய்யறதுனால ஆகமத்தில் வந்து இதை செய்பவர்களுக்கு பிராமணன் பேர் வச்சாங்க, அவங்க தான் இதை செய்யணும். இப்போ அவங்க யாரும் செய்கிறது இல்லையே. சுதந்திர நாடுன்னு வந்த பிறகு, ஆகமங்கள் எல்லாம் மறைஞ்சு போன பிறகு, ஆகம விதிகள் எல்லாம் யாருக்கும் தெரியாத போது ஒன்று ரெண்டு பேர் தெரிஞ்சிருக்குது, மீதி எல்லாருமே பிஸ்னஸ்க்கு வந்துட்டாங்க. மெடிக்கல் ஷாப் வச்சுருக்காங்க, டாக்டர் ஆகிட்டாங்க, லாயர் ஆகிட்டாங்க, ஆடிட்டர் ஆகிட்டாங்க. பிராமணர்கள் எல்லாருமே தன் குலத்தொழிலை விட்டுட்டாங்க. ஆனால் மற்ற ஜாதியில் இருக்கவங்க, மற்ற வர்ணத்தார் என்ன பண்ணுறாங்க, நமக்கு ஏன் அந்த வாய்ப்பு கிடைக்கூடாது, நான் இவ்வளோ பக்தி பூர்ணமாக இருக்கேன், ஏன் கோயிலில் நான் வந்து அர்ச்சனை செய்யக்கூடாது அப்படின்னு ஆசைப்படும் பொழுது ஒரு கவர்மெண்ட் பண்ணுது, இவங்களெல்லாம் செய்யலாம் அப்படின்னு வந்து உரிமை தருது. யாரெல்லாம் தகுதி இருக்குதோ, ஆகமங்களை படித்தவங்களாம் என்ன ஒரு மினிமம் குவாலிஃபிகேஷனுங்க ஒரு கோயிலை நிர்வாகம் பண்ணுறதுக்கு? எல்லாத்துக்கும் பூஜை ஒரு மாதிரி தான் நடத்துகிறாங்க, பூஜையினுடைய அர்த்தம் ஒரே மாதிரி தான். ஆனால் கோயிலுக்கு சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும், அந்த மூர்த்தியினுடைய சுபாவத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த இந்த வித்தியாசம் தெரிஞ்சால் போதும். எங்களுக்கு வந்து இந்த வாரம் அமாவாசை வந்து விசேஷங்க, சதுர்த்தி நாங்கள் விசேஷம், இந்த ரா 10 பகல் 10 எங்களுக்கு விசேஷம் அப்படின்னு ஒரு கோயில் இருக்கும், இன்னொரு கோயிலுக்கு அது சம்மந்தம் இல்லாமல் இருக்குல்ல. இந்த வந்து வேறுபாடுகளை கற்றுக் கொடுத்துட்டோம்னா யார் வேணாலும் அர்ச்சகர் ஆகலாம் அப்படின்றவர்னா ஒரு கல்வி ஒன்று ஆரம்பித்தாங்க. இப்போ ஹை சுப்ரீம் கோர்ட்டு அதுதான் ஒருத்தர் கேட்டிருக்கிறார், இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டு அதை பற்றி கேட்குறாரு. சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் ஆன் பிகமிங் கோவில் அர்ச்சகர் பேஸ்ட் ஆன் காஸ்ட் அப்படின்னு சொல்கிறார். இப்போ காஸ்ட் மூலம் செய்யணுங்கிறது ஆகம விதி. காஸ்ட்டுங்கிறதே வந்து என்ன செய்கிறாரோ அதுதான் காஸ்ட்டுங்கிறது வந்து தர்மம். இது எப்படி சுப்ரீம் கோர்ட் இன்டர்பிரட் பண்ணுது, எனக்கே வந்து மன சங்கடமாக இருக்குது. சுப்ரீம் கோர்ட் வந்து காஸ்டின் அடிப்படையில் அர்ச்சனை செய்வது வந்து சரி அப்படிங்கிறது, இது சரின்னு யாரும் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அந்த அர்ச்சனை செய்கிறவன் அந்த காஸ்ட் ஆகிடறாங்கிறது உங்களால் சொல்ல முடியுமா? இப்போ ஒருத்தன் பிறந்ததுலேருந்து அர்ச்சனை தான் பண்ணிகிட்ருக்கிறான், அந்த ஆகம விதிப்படி வாழ்க்கையை வாழறான், உஞ்ச விருத்தியாகவும் இருக்கிறான், ஆனால் அந்த காஸ்ட் இல்லை, அவனை என்ன சொல்கிறது சுப்ரீம் கோர்ட்டாக என்ன சொல்லணும்? இந்த செயலுக்கு ஏற்ற மாதிரி, கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஜாதி அமைதுன்னு சொன்னால் இதை செய்பவன் அந்த ஜாதியாக தானே இருக்க முடியும். அதை நீங்கள் வந்து உறுதி பண்ண பிறகு தான் இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும். அப்போ சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் என்ன சொல்லணும்? இன்று முதல் நான் சொல்கிறேன், பிறப்பினால் பிராமணனாக இருக்கிறதுன்னு தான் செய்யணுன்ற அர்த்தம் இல்லை, பிராமணத்துவம் யார்கிட்ட இருக்குதோ அவன் இதை செய்யலாம் அப்படின்னு சொல்லணும். இப்போ பிராமணத்துவங்கிறது எப்படி? இப்போ பிராமணத்துவங்கிறத டெஃபினேஷன் பார்க்கணும். அப்போ ஆகமத்தில் பிராமணத்துவங்கிறது என்ன?
பிரம்மத்தையே ஆச்சாரியமாக கொண்டிருக்கோம், பிரம்மச்சாரி பிரம்மத்தையே மட்டுமே ஞாபகம் வைத்துக்கொண்டு அதை வந்து வேதங்களை வச்சிருக்கோம் பிராமணன். அப்படிப்பட்டவனை நீ வைக்கணும்னு சொல்லும்போது பிராமணர்களையே தகுதியெல்லாம் போயிடுவாங்க, கோயில் அர்ச்சிக்கிறாங்க. இப்போ இதெல்லாம் வந்து சுப்ரீம் கோர்ட் செய்கின்ற ஒரு ஜட்ஜுக்கு தெரியுமா இது எடுத்து சொல்லுவது என்ன? அப்போ வந்து அவங்களால் முடிந்தவை என்ன செய்யணும்னாக்கா, கால ஓட்டத்தினால இதெல்லாம் மாறத்தான் செய்யும். கலியுகம்னு வந்த பிறகு யாருமே தர்மங்களை கடைபிடிக்க மாட்டாங்க, குல தர்மம்னு ஒன்று மறைஞ்சு போயிடும், வர்ணாசிரம தர்மங்கள் இதெல்லாம் இருக்காது. அதனால் யார் யாரால் முடியுமோ அதெல்லாம் செய்யுங்க. வர்ண கலப்புகள் ஏற்படுகிறது, ஒரு வர்ணத்தில் இன்னொரு வர்ணத்தில் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, ஒரு வர்ணத்தில் இந்த குழந்தை எந்த வர்ணம்னு யார் சொல்ல முடியும்? உண்மையில் பார்த்தோம் சொன்னால் இந்த பிறவியில் ஒருத்தன் பிராமணன், போன பிறவியில் வேறு மாதிரி இருக்கான். இந்த நான் ஒரு புக் எழுதியிருக்கேன், அறிவியல் பார்வையில் மறுபிறவி, அந்த புக்கில் பார்த்தீங்க சொன்னால் மறுபிறவிகள் பல சம்பவங்களை எடுத்து அதில் எழுதியிருக்கிறேன். நிறைய சம்பவங்களில் போன பிறவியில் வந்து சூத்திரனாக இருக்கும், இந்த பிறவியில் பிராமணனாக இருக்கும், போன பிறவியில் பிராமணனுக்கும் அடுத்த பிறவியில் சூத்திரனாக பிறகுறான். அப்போ எல்லாருமே எல்லாமே தான் இருந்திருக்கிறோம், எல்லாரும் எல்லாமே இருந்திருக்கிறோம். ஏன்னா இந்த ஆன்மாவுக்கு அழிவே கிடையாது, நம்முடைய ஜீவன் அழிவதே கிடையாது. இந்த சதுர் யுகத்துலேயும் நாம் இருந்தோம், இதுக்கு முன்னாடி சதுர்களையும் இருந்தோம். இப்படி 18 வகையான சதுரங்கள் சேர்ந்தால் ஒரு மன்வந்திரம், பல மன்வந்திரங்கள் சேர்ந்ததுனா ஒரு கல்பம், பல கல்பங்கள் சேர்ந்ததுனா பிரம்மனுடைய ஒரு நாள். அவருக்கு 100 நாள் முடிஞ்சதுன்னு சொன்னால் அப்புறம் பிரம்மனுடைய 365 நாள் முடிஞ்சதுன்னா ஒரு வருஷம், அப்போ 100 வருஷம் முடிஞ்சதுன்னா ஒரு பிரம்மனுடைய ஆயுள் முடியும். அப்போ உங்களால் நம்பரை எழுத முடியுமா? கலியுகமே வந்து பல லட்சம் வருடங்கள், அப்போ அதை விட 2 மடங்கு பெருசு வந்து முன்னாடி இருக்கக்கூடிய இந்த திரேதாயுகம், அதை விட 2 மடங்கு சாரி 10 மடங்கு பெருசு வந்து துவாபர யுகம், அதை விட 10 மடங்கு பெருந்து சத்தியயுகம்னா, அப்போ சதுர் யுகத்தினுடைய கால அளவு வந்து 14.7 பில்லியன் இயர்ஸ். அதான் வந்து இவங்களுடைய பிரபஞ்சம் தோற்றியத்தை வந்து பிக்பேங் தேதியில் சொல்கிறாங்க. ஒரு சதுர் யுகத்துக்கு மட்டுமே இத்தனை வருஷங்கள் இருக்கிறது. இப்போ பிரபஞ்சம் தோன்றி நம்ம சயின்ஸ் படி பார்த்தோம்னாலே இருக்குதுன்னா, ஒரு சதுரில் பல சதுரங்கள் சேர்ந்தால் தான் ஒரு மண் வந்துடும், அதுக்கப்புறம் தான் கல்பம், அந்த பல கல்பங்கள் சேர்ந்தால் தான் பிரம்மனுடைய ஒரு நாள். இப்போ ஒரு அவருக்கு 1 வருஷம் ஆகி நம்ம 100 வருஷம்னு சொன்னால், அப்படி எத்தனை பிரம்மாக்கள் இருக்கிறாங்க தெரியுங்களா? 51 பிரம்மாக்கள் இது வரைக்கும் இருந்துருக்குறாங்க. அதனால தான் காளியினுடைய கழுத்தில் 51 தலைகள் இருக்கு, 52வது தலையை வெட்டி வச்சிருக்கிறார் மாற்றுறதுக்கு, கையில் பிடிச்சிட்டு இருக்கிறார். அப்போ காலம்ங்கிற ஒன்று இத்தனை பிரம்மாவையும் பார்த்துட்டு இருக்கு. இப்போ பிரம்மாவனே காலத்துக்குள்ளே அடங்கிடுறான். இப்போ காலம் யாருது? காளியினுடைய. அந்த காளி யார்? அந்த சக்தன். யார் ஒருத்தன் வந்து காலத்தை வைத்திருக்கிறானோ அவன் தான் காளியாகவும் இருக்க முடியும். ஏதோ ஒன்று காளியாக உபாதியில் இருக்குது. காளி உபாதியாக இருப்பது யார் அப்படின்னா அது பிரம்மன் தான். இப்போ காளி யார்? அகோரமாக நம்ம தோற்றத்தை கொடுக்குற அந்த காளி, நாக்க நீட்டிக்கிட்டு ரத்த கலரியாக கையில் வாழை வைத்து கொண்டிருக்கிறது. காரணம் அந்த காலத்துக்கு எந்த விதமான ஒரு மன சங்கடமே கிடையாது, எல்லாத்தையும் வெட்டி வீழ்த்திடுது, காலம் எல்லாத்தையும் மாற்றிடுது. எவ்வளோ கதறி அழறாங்க, என்னுடைய அன்பு கணவர் போயிட்டார், குழந்தை போயிட்டார் அப்படின்றாங்க. கொஞ்ச நாள் ஆன பிறகு மறுபடியும் ரெகுலராக வேலைக்கு போயிடுறாங்க, காலம் எல்லாத்தையும் மாற்றிடுது. டைம் இஸ் ஈக்குவலைசர் அப்படிங்கிறாங்க. இவர் எல்லாத்தையும் சமப்படுத்தக்கூடிய ஒரு தகுதி இருக்கிறதுனால அந்த காலம், அந்த காளி அகோரமாக நம்ம காட்சியை கொடுக்குற மாதிரி இருக்குது. ஆனால் அதே கூட அழகாக பார்த்துச்சுன்னா அது பேர் அங்காளின்னு பேர், அழகிய காளி பேர் அங்காளி, அங்காளம்மன் அப்படின்னா அதே கால தேவதை தான். இப்படி பார்க்கும்பொழுது இந்த 51 பிரம்மா காலமும் சும்மா பேச்சுக்கு தான் 51ன்றாங்க, அதுக்கு எல்லை இல்லாத ஒரு நிலை. நாம் இருந்தோமா இல்லையா? ஆன்மாவுக்கு தான் பிறப்பே இல்லையே, அப்போ பிரம்மன் இருந்த காலத்துலேயும் இருந்து தானே இருக்கணும். அப்போ அத்தனை காலத்துலேயும் எல்லாரும் ராஜாவாக இருந்திருக்கு, எல்லாரும் தோட்டியாக இருந்திருக்கோம், எல்லாரும் கரப்பாம்பூச்சியாக இருந்திருக்கோம், எல்லாரும் பாக்டீரியாவாக இருந்திருக்கோம், எல்லாரும் கோழியாக இருந்திருக்கிறோம், பிரியாணியாக ஆகியிருக்கிறோம், ஹார்ட் ஆகியிருக்கிறோம், எல்லாமே ஆகி தான் வந்திருக்கிறோம். யாருமே எதுவும் இல்லாததே கிடையாது. இதில் எப்படி உயர்வு தாறு வரும்? இந்த ஒரு பிறவியில் இப்போ கொடுக்கப்பட்ட ஒரு பேக்கேஜில் நீங்கள் எடுத்த உடம்பை வச்சுக்கிட்டு நான் பெரியவன் சிறியவன் சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்கிறது? அவன் சொன்னால் சொல்லிட்டு போகிறான், உனக்கு புத்தி இருக்குது இல்லையா, நீ யோசனை பண்ணிப்பா, நீ ஏன் வெந்து சாகிற, நீ ஏன் உனக்கு அந்த ஜாதியாக நான் பிறக்கலன்னு ஏக்கம், உனக்கு ஏன் பூஜை பண்ணணும்னு ஒரு ஆசை, எவனா பண்ணிட்டு போகிறான்.
இப்போ நான் பூஜை ஆக போயணும், நான் பிரம்மணன் ஆகணும்னா பிரம்மா யாரும் ஆக முடியாது, நீ பிரம்மன் தான் ஏற்கனவே, நீ தெரிஞ்சுக்க வேண்டியதான் பாக்கி. அதை செய்கிறத விட்டுட்டு இந்த சண்டை சச்சரவில் இறங்கிட்டு சுப்ரீம் கோர்ட் ஆர்டர் கொடுக்குறதுங்கிறதுல தேவையில்லாது. அதனால் நான் வந்து பெருசாகவே இதை எடுத்துக்கிறது இல்லை. இதுக்கு தீர்ப்பும் கிடையாது, இது தீர்வும் கிடையாது, ஞானம் மட்டும்தான் தீர்வு. சரி, இன்றைக்கி இதோடு நிறுத்திக்கும். இப்போது செகண்ட் ஃபேஸ், நீங்கள் கையில் இருக்கிறதெல்லாம் சாப்பிடுங்க, காஃபி குடிப்போம், கேள்விகளுக்கு பதில் பார்க்கலாம். இந்த இதுலேயே நம்ம ரெண்டு கேள்விக்கு பதில் வேறு சொல்லிட்டோம். ஒரு சாஸ்திரம் வந்து சொல்றது இல்லையா, குழந்தைகளுக்கு புரிய வைக்கிறதுக்காக மெட்டஃபோர் அப்படின்னு சொல்றேன், இங்கிலீஷ்ல உருவகம் பண்றது, கிளி மாதிரி மூக்கு அப்படின்னு சொன்னாக்கா நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், அந்த மாதிரியான அழகான ஒரு மூக்குன்னு தான் எடுக்கணும். அது மாதிரி சிவப்பாக கூறாக இருக்கும், அது வந்து கொட்டையை வெட்டும் அப்படின்னு தான் நினச்சிக்கிறேன். எதுக்கு உருவகம் கொடுக்கப்பட்டால் அது மட்டும் நம்ம வெட்டணும். இப்போ திருஷ்டாந்தம், திருஷ்டாந்தங்கிறது அது கொடுக்கப்பட்ட அர்த்தம். திராஷ்டங்கிறது எதுக்கு சொல்லப்பட்டதோ அது. இப்போ திராஷ்டத்துக்கு சொல்லப்பட்டதில் திருஷ்டாந்தத்தினுடைய எந்த பகுதி எடுத்துனோங்கிறது தான் சொல்லணும். அப்படி எடுத்துக்கிறது தான் உண்மையான அறிவு. குடமிளகா மாதிரி மூக்குன்னு சொன்னால் அது மாதிரி மிளகா மாதிரியே இருக்குதுன்னு சொல்லி எடுத்துக்கூடாது, முதல் ஷேப்புக்காக நம்ம எடுத்துக்கிறோம். இப்படி வந்து சொல்லும்போது குழந்தைகளுக்கு புரியறதுக்காக சில திருஷ்டாந்தங்களை பயன்படுத்தும். ஆமை மயிலும் பந்தயம் போட்டுருக்கு, எங்கேயாவது ஆமை மயிலும் பந்தயம் போகுமா? அப்புறம் அவன் முயல் எங்கேயாவது தூங்குமா போய் நடுவில்? அதுக்கு மமதை இருதா? அதுக்கு சரி. அப்போ வந்து அது பேசுகிற மாதிரி எறும்பு பேசிச்சு, அப்புறம் யானை வந்து அழுதுது அப்படின்லாம் சொல்லும்போது குழந்த அது நம்புது. ஆனால் அதனுடைய கார்னர் ஆஃப் மைண்டில் தெரியும் இதெல்லாம் பாசிபிலிட்டி இல்லைன்னு. அதுக்கு வந்து அந்த அறிவை புகற்ற வரைக்கும் அது தேவைப்படுது. அதுக்கு அறிவு வந்த பிறகு அது தன் குழந்தைக்கு தான் சொல்லும், ஆனால் அது இல்லாமல் அது சிக்காது. குழந்தைங்க ஒன்றா நம்பிகிட்டு இருக்கோம், ஆனால் அம்மா வந்து முயல் பேசணும்னு நினச்சிட்டு முயல்கிட்ட பேசிகிட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ அவங்க ஏதோ மனநோய் வந்துச்சு நம்ம தெரிஞ்சுக்கணும். அதனால 52 பிரம்மா தான் அப்படின்னு சொன்னால் அப்போ வந்து காலம் 52 முன்னாடி இல்லைன்னு ஆகிடும். பிரம்மாக்களும் எல்லை கிடையாது, இது எல்லையற்றது. ஒரு தோற்றம் கொடுக்கணுங்கிறது ஒரு 52 சொல்லிடுறாங்க. அதுவும் 52 தான் இருக்கு. டோட்டலாக கையாசு வந்துடும் 52க்கு. இன்னும் அதிகமாக கொடுக்க வேண்டியது. அதை கேட்டிங்களா? சில பேர் அந்த சீட்டாட்டத்தில் குலுக்கிக்கிட்டே இருப்பாங்க, திருப்தி இல்லாமல் பேசிக்கிட்டே இருப்பாங்க, குலுக்கிட்டே இருப்பாங்க. அதனால் ஒருத்தருக்கு இந்த சயின்டிஃபிக்காக எத்தனை முறை ஷஃபிளிங் தேவைப்படுதுன்னு பார்த்தாரு. மேக்ஸிமம் 7 ஷஃபிள் போதும் அப்படின்னு. இப்படி கொஞ்சம் சயின்ஸ் கொஞ்சம் வெட்டியாக கூட நடந்தது. அதுக்கு ஒரு நோபல் பிரைஸ் உண்டு, அது இக்னோபிள்னு பேர். அது இக்னோபிள் ப்ரைஸஸ்ன்னு சொல்லி அதுவும் லிஸ்ட்டு அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறாங்க. அதெல்லாம் நம்ம படித்து பார்த்தா இதெல்லாம் கூட ஆராய்ச்சி பண்ணுறாங்களா அப்படின்னு. தேன் ஒழுகும்போது எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு ஒருத்தர் கணக்கு போடுறாங்க. தேன் ட்ராப் விடும்பொழுது அந்த ட்ராப் ஆகி கீழே வரத்து எத்தனை டைம் ஆகுதுன்னு. சயின்டிஸ்ட்டுக்கு வேறு நேரம் போகலாம், எதை வேணால் செய்துகிட்டே இருப்பாங்க. ஒரு பெரிய சயின்ஸ் ஆர்ஸ்டன் அப்படின்னு அரிசி எப்படி பொரியாகுதுன்னு அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். அது தண்ணி தெளித்து வானிலை போட்டால் அப்படி புஸ்ஸுன்னு உப்பி பொரியாகுது இல்லையா, பஃப்டு ரைஸுங்கிறோம். அந்த பஃப்டு ரைஸ் ஆகும்போது என்ன நடக்குது உள்ள, எப்படி யார் உள்ளே புகுந்தது, ஸ்டார்ச் என்ன மாறுச்சுங்கிறது ஒரு பெரிய சயின்டிஃபிக் தீசிஸ். யார் பண்ணியிருக்கா, சிஎஃப்டிஆர்ஐ மதுரை மைசூரில் தான் பண்ணாங்க. நம்ம மைசூரில் சிஎஃப்டிஆர்ஐ சென்ட்ரல் ஃபுட் ரிசர்ச் இன்ஸ்டியூட், அங்கே ஒரு ஸ்டூடெண்ட் தீசிஸ் பிஹெச்டி தீசிஸ் வந்து அரிசி எப்படி பொரியா மாறுதுங்கிறது தான் தீசிஸ். அது வெட்டி வேலைன்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு ஸ்டாண்டர்டாக ஒரு கிறிஸ்ப் ரைஸ் கொண்டு வரணும்னா அது தேவைப்படுது. நானும் ஒரு வெட்டி வேலையை ஒரு பையனுக்கு கொடுத்தேன். தயிர் உண்டாகிறது என்ன பாக்டீரியா வேணும்னு கண்டுபிடிக்கிறது. தயிரில் நிறைய பாக்டீரியா இருந்தது, ஆனால் நல்ல குவாலிட்டி தயிர் உண்டாகிறதுக்கு 2 பாக்டீரியா தான் காரணம் அப்படின்னு நாங்கள் கண்டுபிடிச்சோம். லிகோனாஸ்டாக் மெசன்ட்ராய்டிஸ், லாக்டோபாசிலஸ் லாக்டிஸ், லாக்டோபாசிலஸ் ஃபீகாலிஸ் அப்படின்னு 3 ஸ்பீசிஸ்.
எது எப்படி கண்டுபிடிச்சோம்? இந்த கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நல்ல ஹோட்டல்ஸில் ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் அந்த கப் இப்படி தயிருக்கனாக்கா அப்படி நிற்கணும். அந்த மாதிரி அந்த பாடி, அந்த டெக்ஸ்சர், அரோமா, டேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஏழு குவாலிட்டி இருக்குது. அதுக்கு லெப்டோ ஆர்கனோலெப்டிக் குவாலிட்டின்னு பேர். ஏழு ஆர்கனோலெப்டிக் குவாலிட்டியில் கேள்வி கேட்டு ஜனங்களை வந்து டெஸ்ட் பண்ணோம். யாருக்கு என்ன பிடிக்குது? எல்லாருமே ஒரு சிலது வந்து இந்த தயிர் நல்லா இருக்குதுன்னு எல்லாருமே சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அந்த தயிரை கண்டுபிடிச்சி அதில் என்னென்ன பேக்டீரியா இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணி பார்த்து, அந்த பேக்டீரியாவில் மேக்ஸிமம் இருக்குதுன்னு பார்த்து, நாங்கள் அதை வந்து கல்ச்சரில் வளர்த்து பாலில் விட்டு தயிர் அதை பண்ணும்போது அதே குவாலிட்டி தயிர் கிடச்சிது. இப்போ அவங்கள டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த ஏழு பதினஞ்சு இதில் பார்த்தா இது தான் செலக்ட் பண்ணுறாங்க. இது ஒரு தீசிஸ். அப்புறம் அவர் கண்டுபிடிச்சார், நீங்கள் பேக்டீரியா தயிராக்கிறதுக்கு ஒரு நைட் ஃபுல்லாக நீங்கள் வந்து ஃபெர்மெண்டேஷன் கொடுக்குறீங்க, ஆனால் இந்த 45 degrees இந்த ரெண்டு பேக்டீரியாவும் ஒரே ஒரு ட்ராப் விட்டோம் சொன்னால் 2 hours உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் வரும்ன்றதுனால அதை நாங்கள் பேட்டர்ன் பண்ணி ஹோட்டல்ஸ்க்கு நாங்கள் கொடுக்குறோம். எப்போவும் அந்த பேக்டீரியா அந்த தயிர் அதே ஸ்டேஜில் இருக்கும். ஒருவேளை அந்த தயிர் மாறிச்சுன்னா எங்கிட்ட வந்தால் போதும், அந்த கல்ச்சர் கொடுக்கும், அந்த பேக்டீரியா கல்ச்சர். அந்த கல்ச்சரை வந்து மெயின்டைன் பண்ணி வைக்கிறது பேர். இது மாதிரி இந்த பண்ணதுனால அந்த பையன் ரொம்ப புத்திசாலி பையன், வெங்கடாச்சலன். படிக்கும்பொழுதே நான் என்ன ஈரோட்டில் இருக்கேன் சார், அங்கே வந்து பால் பூத்து கம்பெனி ஆவின் வந்துருக்குது, அங்கே வந்து ஒரு போஸ்ட் வரும், குவாலிட்டி கண்ட்ரோல் போஸ்ட்டு, மைக்ரோபயாலஜி தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நான் வந்து இந்த கோர்ஸை படித்து இது நான் முடிக்கும்போது எனக்கு அந்த பயன் கிடைக்கும், எனக்கு இதில் தான் எனக்கு ரிசர்ச் பண்ணணும் அப்படின்னு சொன்னான். அதனால் அவனுடைய நன்மைக்காக என்னுடைய ஃபீல்டு வேறு இருந்தாலும் அந்த இந்த பேக்டீரியாவில் ஒர்க் பண்ண சொல்லி நானே அந்த கர்னூலுக்கும் பெங்களூருக்கும் போய் அங்கே என்ன ஒர்க் பண்ணுறாங்கன்னு பார்த்து இந்த ஒர்க்கை கொடுத்தேன். முடித்தான், உடனடியாக அங்கே வந்து ஜென்ரல் மேனேஜராக பார்க்குறாரு வெங்கடாச்சலம் ஈரோட்டில். அப்போ எண்ணியது எண்ணியாங்க இதுவர் எண்ணியது திண்ணியராக பெரியதுக்கு அவனை தான் நான் உதாரணம் பார்க்குறேன். இதை தான் செய்யணும், இப்படி தான் செய்யணும்னு திட்டம் போடுறான், அதே மாதிரி வாய்ப்பு கிடைக்குது, அது கிடைச்சிருக்குது, அதே மாதிரி நினச்ச இடத்துக்கு அவன் போய் சேரான். இப்போ எல்லா ஆராய்ச்சியுமே வந்து மனிதன் வந்து என்னென்னவோ கண்டுபிடிக்கணும்னு ஆராய்ச்சி பண்ணுறான், ஆனால் இந்த ஆராய்ச்சிக்கு எல்லாம் கிடையாது. இது வந்து பரோட்ச ஞானம்னு சொல்லலாம், நமக்கு வெளியே இருக்கிறத நம்ம வந்து கண்டுபிடிக்கிறது. அபரோட்ச ஞானம்ங்கிறது வந்து எதுவுமே இல்லாமல் தன்னை அறிவது. எல்லாத்தையும் நம்ம வந்து அறிகிறோம், செல்ஃபோன் இருக்குது, இந்த சுண்டல் இருக்குது அப்படின்னு அறிகிறோம், எல்லாத்தையும் நம்ம அறிகிறோம். அறியவது எப்படி? பார்த்து தாங்க தெரிஞ்சுக்கிட்டேன், கேட்டு தான் தெரிஞ்சுக்கிட்டேன், தொட்டு பார்த்தது சில தான் கண்டுபிடிக்கணும். இந்த மாவு நைஸாக இருக்கானாக்கா எப்படி பார்த்து பார்த்து சொல்ல முடியாது? கையில் தொட்டு பார்த்து தான் சொல்ல முடியும். அப்போ தொட்டு பார்த்து நம்ம அறிகிறோம், முகந்து பார்த்து அறிகிறோம், காதால் கேட்டு அறிகிறோம், கண்ணால் பார்த்து அறிகிறோம். இப்போ எல்லாத்தையும் அறிவதற்கு இந்த 5 புலன்கள் நமக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த 5 புலன்களே இல்லாமல் நாம் சிலதை அறியணும். எனக்கு வயிற்று வலி வருது, இது எதை வச்சு அறிஞ்சேன்? கண்ணால் அறிஞ்சனா, காதால் அறிஞ்சனா, தொட்டு பார்த்து அறிஞ்சனா? அப்போ சிலதை நம்ம வந்து 5 புலன்கள் இல்லாமலும் அறிய முடிகிறது இல்லையா? அப்படி 5 புலன் அறிவு இல்லாமல் அறிவது வந்து அபரோட்ச ஞானம்னு பேர். சாட்சியாக இருந்து பார்த்து நானே அது இருந்து பார்க்கிறேன், அதுவாக நான் மாறி பார்க்கிறேன். இந்த பொருளை வந்து எனக்குள்ளே கொண்டு வந்து பார்த்தேன் 5 புலனால், ஆனால் எனக்குள்ள நானே என்னை பார்க்கிறேன், அது பேர் அபரோட்ச ஞானம். அப்போ பல்வலியை பார்க்குறோம், பல்வலியை அறிகிறோம், வயிற்று வலியை அறிகிறோம், என் மன கஷ்டத்தை அறிகிறோம், என் இன்பத்தை நான் அறிகிறேன், இத்தனையும் செய்கிறியே நீ யாருன்னு அறிஞ்சியா? அதை அறிவதுக்கு என்ன துணை வேணும்? எதை வைத்து அறிவது? அறிபவனை எதை வைத்து அறிவது? அறிபவனை அறிவால் தான் அறிய முடியும். அது இல்லாதனால தான் அது நமக்கு கொடுக்க வேண்டியிருக்கு. அந்த அறிவு அவங்ககிட்ட இல்லாதனால அந்த அறிவைகளும் அறிவு கொடுக்கும். அதை தான் நம்ம தோகத்தில் நம்ம வந்து ஞானத்தை, ஞானத்தால் தான் அஞ்ஞானத்தை, ஞானத்தால் தான் அழிக்க முடியும். அந்த அறிவை தான் பேசுகிறோம். இப்போ நம்ம பொதுவாக பேசுகிறோம், உங்களுக்கு யாராவது சந்தேகம் தான் கேளுங்க. இந்த காயத்தில் கூட நீங்கள் எழுதி வச்சுட்டு போனாக்கா நான் வந்து குறித்து அதை வந்து சிந்தித்து வச்சுக்குவேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் பர்சனலாக இருந்தாலும் பொதுவாக சடங்கு சம்பிரதாயங்களிலோ வாழ்க்கையிலேயோ அது நம்ம பேசலாம்.
Mm-hmm.